தமிழ் அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 64 கலைகளில் மிக முக்கியமான ஒரு கலை வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ஒரு விஷயம். பண்டைய காலத்தில் வந்து அகத்தியர் வடிவமைத்தது. இதில் வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. வானசாஸ்திரமாக இருக்கட்டும், எண்கணிதமாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே கனெக்டாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அபூர்வ பொக்கிஷம் தான் நம்மளுடைய ஜோதிட கலை. அந்த ஜோதிட கலையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத தகவலே இல்லை, அறிய முடியாத விஷயங்களே கிடையாது. ஒரு அரசர்லேருந்து கடவுள் வரைக்கும் அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு, ஒரு நாட்டிலேருந்து நாட்டு அரசர் வரைக்கும் ஜாதகத்தை கணிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பகுத்து ஆராய்ஞ்சிடலாம். அப்பேற்பட்ட அபூர்வ கலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க முனைவர் பொதுவுடை மூர்த்தி. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. ஜோதிட கலையில் இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான விஷயங்களை அக்வர ஆணிவரன் சொல்லுவோம் பார்த்திங்களா, அது போல் ரொம்ப ஆராய்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ALP அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு புதிய முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புதிய முறையில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஒரு மனிதனுக்கு லக்னம் ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவானது அப்படின்னு தான் நம்மலாம் கேள்விப்படுவோம். ஆனால் இந்த முறையில் வந்து லக்னம் என்பது மாறக்கூடியது, ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு மனிதனுடைய லக்னம் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நற்பலன்கள் இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி தீய பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிட கலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்பாங்க, ஆனால் இந்த முறையில் என்னைக்கு நடக்கும், எந்த தேதியில் நடக்கும்ங்கிறத வரைக்கும் ரொம்ப நுணுக்கமாக கண்டறிஞ்சிருக்காங்க. முனைவர் பொதுவுடை மூர்த்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட கலந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க ஐயா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதாவது நிறைய பேருக்கு வந்து நல்லது நடந்தால் போதும், நல்ல விஷயங்கள் நல்லதாக பரிமாறட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நல்ல சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அதில் மிக முக்கியமான விஷயங்கள் இறைப்பணிகள் நிறையா செய்கிறீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்காக சில யாகங்கள்லாம் செஞ்சு, அது என்ன யாகங்க ஐயா? சுயம்பார்வதி ஹோமம் சுயம்பர பார்வதி ஹோமம், அதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் மாதிரிலாம் நடத்தியிருக்கீங்க. ஸோ இது போல் எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்களும் உங்களுடைய குழுவும் இணைஞ்சு செயல்பட்டுருக்கீங்க. அதில் மிக முக்கியமான விஷயம், நிறைய வந்து எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைய வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் பேசப்பட்டு இந்த அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு முறையை கண்டறிஞ்சிருக்கீங்க. முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது புதுசாக இருந்தது, இது சாத்தியமா, இப்படி இருக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் வந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய மாணவர்கள் உங்ககிட்டயே வந்து பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. பயிற்சிக்கு பிறகு அந்த மாணவர்கள்லாம் எப்படிங்க ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இனிக்குமா? இனிக்காதுல்ல. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்களேன், ஜோதிடம் தெரியுது, அடிப்படை ஜோதிடம் தெரியுது, இல்லை ஜோதிட மாணவராக இருக்கலாம், ஆர்வலராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருங்க, எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். என்ன எதிர்காலத்தை பற்றி யாருக்கும் ஆர்வம் இல்லை, எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. ஏன் எனக்கு அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு அடுத்து எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், அடுத்து என்ன என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும், என் கல்யாணம் எப்படி நடக்கும், இந்த பசங்க இந்த லவ் பண்ணுறோம், எப்போ என் காதல் திருமணம் நடக்குமா, எவ்வளோ ஒரு ஆர்வம் சின்ன குழந்தை. அதுதான் திண்டுக்கல்ல ஒரு தடவை வந்து ஜாதகம் பார்க்கும் ஒரு நிகழ்வு, ஒரு கிளாஸ் ஒன்று போயிருந்தேன். அந்த ஒரு 6 இல்லை 7 வயது அந்த ஒரு சிறுவனை என்ன பண்ணால் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மா ஜாதகம் பார்க்குற வரையும் விளையாண்டுக்கிட்டு இருந்தான், நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் ஜாதகத்தை எடுத்து இந்த ஜாதகம் எப்படி தம்பி இப்போ சின்ன குழந்தையருக்கு பார்க்கலாமா அப்படின்னது, இப்போ ஒன்றும் அவசியம் இல்லை, பிறகு பார்த்துக்கோ, இப்போ என்ன அவசரம் அப்படின்னோடனே அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் நேரம் உடையாந்து எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் பாருங்க, எனக்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அடடா சே, என்னடா வாழ்க்கையில் அந்த வயதில் இந்த கிரகங்களை பற்றி அந்த ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாது அவனுக்கு, அவனுக்கு எதிர்காலமாக என்னென்ன தெரியாது அவனுக்கு, அவன் எப்படி இருக்குன்னு கேட்டவொடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சொன்னேன், நீ பெரிய வாழ்க்கையில் பெரிய ஆள் வருவாடா அப்படின்னு சொன்னேன். ஒரே சந்தோஷம், அவர் ஜாதகத்தை கணிக்கவே இல்லை, பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க. இல்லை இல்லை, அதுக்கு மேலே என்ன இருக்கு, அவ்வளோ இறை நம்பிக்கை இல்லாத குழந்தைய வந்து நம்மகிட்ட கேட்க போகுது, அது இல்லை கடவுள் தானே அது. ஏன்னா ஒரு 7 வயசு குழந்தைக்கு என்ன, 6 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது அப்பா அம்மா ஜாதகம் பார்க்கும்போது அவன் இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்தானே கரெக்டுங்க, ஏதோ எனக்கு தெரியும், ஏதோ அவங்க சொல்லியிருப்பாங்க, இப்படி ஒரு இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி எதிர்காலமெல்லாம் அவர் கணிக்க முடியும் அப்படின்னு சரி தான் ரைட்டு. அவ்வளோதான், இது எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருந்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா அழகா அந்த பையன் ஜாதகமே முடிச்சிட்டேன், இந்தாயா நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவா அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ண, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க குடும்பத்தில். அது என்ன அப்படின்னா எதிர்காலங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து ஒரு கேள்விக்குறியோடு தான் அப்படிங்கிறதான் டாட் 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 தொடரும் அப்படிங்கிறதான், நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த வருஷம் அடுத்தடுத்த வருஷம் இப்படியெல்லாம் நிறைய கேள்வி பதில்களோட நிறைய ஆசைகளோடைய நிறையாசைகளோட கோபத்தோட வெறுப்போட ஆதங்கத்தோட ஏன் வாழ்க்கையிலேயே நடக்குது நடக்கலை இப்படி கேள்விகள் எல்லாமே என்னை வந்து
மறுபடியும் வந்து கேக் கேட்க தான் இதில் வந்து அதிகமான ஒரு ஆனந்தம் ஆர்வம் வந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது எதிர்காலம் என்பது எதிர்பார்ப்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எதிர்காலம் வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஏஎல்பி அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையே வந்து முன்கூட்டியே நம்ம அறிந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்த்தா அந்த சுவாரஸ்யம் எல்லாமே போயிடுமே. இல்லை, ஜோதிடம்ங்கிறதே எதிர்காலத்தை பற்றி பார்க்குறது தானையா, நாளைக்கு எனக்கு எப்படி வேலை கிடைக்குங்கிறத பார்க்குறது தானே ஜோதிடம். அது ஏஎல்பி எப்போ வேலை கிடைக்கும், என்ன வேலை கிடைக்கும், இந்த வேலை பார்த்தா உனக்கு 10,000 சம்பளம், இந்த வேலை கிடைக்கும் 80,000 சம்பளம். நீ வேலை பார்க்காதீங்க, தொழில் பண்ணு, தொழில் செய்யாதீங்க, வேலை பாருங்க, இதுதான் சொல்ல போகணும். ஸோ அந்தளவு மைனூட்டாக சொல்லுவீங்க. அவ்வளவுதான், நான் என்ன சொல்கிறேன், இதை பாருங்க, கொஞ்சம் ஒரு வாய்ப்பு உண்டாகும். இப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கிறோம், ஏன் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணுங்க, ஒரு 7-8 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கட்டும், அது நல்லதாக கட்டத்தை போகட்டுமே, உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரட்டுமே. அதாவது அடையாளங்கிறது வேற, பணம் சம்பாதிக்கிறதுங்கிற வேற. பணம் சம்பாதிக்கும் போது அடையாளம் வராது, அடையாளம் சம்பாதிக்கும் போது பணம் வராது, இது ரெண்டும் ஒருத்தருக்கு வந்து எப்பயாச்சும் தான் வரும். ஏன்னா எல்லாருக்கும் என்ன, கடவுள் வந்து அப்படியே வழி கொடுத்துடுவாரு. அது மாதிரி அந்த இந்த ஜாதகம், இந்த காலகட்டம் தொழில் செய்யுங்க, இந்த காலகட்டம் தொழில் செய்ய வேண்டாம், தொழில் செய்யுங்க, அப்போ யாராச்சும் ஒருத்தர் கூட சேர்த்துட்டு செய்யுங்க, இல்லைங்க உங்கள் மனைவி பேரை செய்யுங்க, இல்லை மனைவி பேர் வேண்டாம், பசங்க பேரில் செய்யுங்க. இந்த பேரை முடிஞ்சால் பேரை மாற்றிங்க. நிறைய பேர் பேரை மாற்றினா பெரியாள் ஆகிடலாம், அப்படியெல்லாம் ஆக முடியாது சார். உங்கள் லக்கணம் நல்லா இருந்துச்சுன்னா பேரை மாற்றிட்டு ஓகத்தை பண்ண முடியும். உங்கள் லக்கணம் நல்லா இல்லைன்னா அந்த பேரை மாற்றுறதே அபத்தமாக தான் முடியும். அதோட்டு இந்த ராசிகளை பற்றி நிறைய விஷயம் நாம் பேசுவோம் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க என்கிட்ட. சார் ராசிகள் போடலாம், போடலாம் சார், எல்லாருமே போடலாம், ஆனால் கரெக்டான ராசிகளை தேர்ந்தெடுக்கணும். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், மேஷ லக்கணத்துக்கு 4வீட்டில் சந்திரன் பலமாக இருக்குது, முத்து அதாவது கடகராசிக்கு முத்துங்கிற கல்லை போடலாம். அதுவே சிம்ம லக்கணமாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சிம்ம லக்கணத்துக்கு விரையாதிபதி சந்திரன், அப்போ முத்து போட்டு விரையம் தான் ஆகும். ஸோ அப்போ அந்த கல்லும் போட்டாலும் மாற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறீங்களா, லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி போக மாற்ற வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எந்த நிகழ்வு பார்த்தாலும் சரி. இல்லை ஒரு இப்போ வந்து 30 வருஷத்துக்கு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க, 30 வருஷத்துக்கு ஒரு டைரக்டராக இருக்காரு, 30 வருஷத்துல 3 படம் எடுக்கலாம், 30 வருஷத்துல 300 படம் எடுக்கலாம், நல்லா 3 அந்த லக்னாதிபதியும் அந்த 30 வருஷத்துக்கு அதிபதி, 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருந்துச்சுன்னா 30 வருஷத்துல நல்லா இருக்கும். 3 கிரகங்கள் அவசியம் நல்ல இடத்துல இல்லைன்னா 30 வருஷம் உட்காந்தே இருப்பாரு, அவ்வளவுதானே விதி. போட்டுக்கலாம், 20 வருஷத்துக்கு போகலாம், 30 வருஷத்துக்கு போகலாம், அது எந்த லாபத்தை கொடுக்குமா, நட்டத்தை கொடுக்குமா, விரயத்தை கொடுக்குமா, யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க. பேரை மாத்துங்க, உங்க லக்கணம் நல்ல லக்கணமா இருந்து உதாரணமா வந்து கன்னி லக்கணத்துக்கு முத்துமாரியம்மன் கோயில சாமி கும்பிட்டா யோகம்னு வருவீங்க, அதே கும்ப லக்கணத்துக்கு முத்துமாரியம்மன் கோயில சாமி கும்பிட்டீங்கன்னா அன்னைக்குதான் வரும், பழைய கடன்லாம் பூர்வீக கடன்னா அன்னைக்கு தான் அடைக்கிறது வந்திருக்கும், அப்பதான் வயிறு வலி வரும் அன்னைக்கு. என்னடா இந்த கோயிலுக்கு போனோம் வயிறு வலி வருது, அப்படியெல்லாம் இல்லை. இவர் என்றைக்கோ ஒரு தடவை வயிறு ஏதோ திட்டிட்டு போயிருப்பாரு, யாருக்காவது சாப்பாட்டில் ஒரு விஷத்தை கலந்து கொடுத்து போயிருப்பாரு, அப்போ இவருக்கு என்ன பண்ணுவோம், சாமி தண்டனை கொடுக்கும், நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க உங்களுக்கு இதான் தண்டனை போட அப்படின்றோம். ஓ, இது கர்மா மாதிரி, கர்மா மாதிரி. அதே கடகலக்கணம் அட்டமாதிபதி அன்னைக்கு போனதும் காலில் அடிபடும், இடுப்புல அடிபடும், நான் இந்த கோயிலுக்கு விட்டு வந்தேன் சார் அடிபட்டுச்சு சார், கோயிலுக்கு போனதும் அடிபடல, உன் லக்கணத்து அட்டமத்தில் இருந்துச்சு அதை விட்டு அவனை அடிபட்டுச்சு, எங்கே போனாலும் அடிபட்டுருக்கோம். நான் வந்து இதுமாரி எனக்கு வந்து துலாம் லக்கணம் ராஜாங்கிற நபரோட சேர்ந்தேன் சார், சூப்பராக இருந்துச்சு சார், ஆமாம் நல்லா இருந்துச்சு. அதுவே கன்னி லக்னத்துக்கு ராஜாங்கிற பேரோட சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே ஆகாது, விரயத்தை தான் ஆகும், விரயமே பார்ட்னர்ஷிப்பே விரயமாயிரு, 3 வருஷம் 4 வருஷம் சுத்தம் ஓடவே ஓடாது. இப்போ ஜோதிட முறையில் வந்து சார், அதாவது சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இவர் வந்து இந்த துறையில் பெரிய ஆளாக வருவார், இவருக்கு சந்திரனோட ஆதிக்கம் இருக்குது, புதனோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏஎல்பி முறையில் மட்டும்தான் இவர் வந்து இந்த ஏஜில் இந்த துறையில் இப்படி வருவார் அப்படிங்கிறத மிக நுணுக்கமாக கணித்து சொல்ல முடியும்னு சொல்லுவீங்க. இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுண்கூறுகள் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க நீங்கள்? சாஃப்ட்வேரில் நிறைய விஷயங்கள் நாங்கள் அதில் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதில் வந்து பார்த்து பார்த்து நான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு எனக்கு என்னென்ன தேவைப்படுது, ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, இல்லை சார் ஒரு மாதத்துக்கு எப்படி இருப்பாங்க, இல்லை சார் ஒரு வாரத்துக்கு எப்படி இருப்பாங்க, இல்லை சார் ஒரு நாளைக்கு எப்படி இருப்பாங்க அப்படி நாங்கள் பிரிச்சுருக்கிறோம், இல்லை சார் ஒரு மணி நேரத்துக்கு எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். இந்த பிறந்த நேரம் அப்படி துல்லியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து துல்லியமான படம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆறு பிரிவாக நான் பிரித்து தான் அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலையும் இந்த வருஷத்தில் இவ்வளோ தூரங்கள் இந்தந்த விஷயங்கள் பயன்படுத்த முடியும். உதாரணமாக அஸ்வின் நட்சத்திரம் 1வது பாதம் ஒருத்தருக்கு போகுது, மேஷ லக்னம் 7வது லக்னமாக போணுச்சுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் நடக்குமா அப்படின்னா கல்யாணம் நடக்கும். அதே கும்ப லக்னம் போகுது, உதாரணமாக சடய நட்சத்திரம் 3வது பாதம் கல்யாணம் நடக்குமான்னு ஒருத்தர் வந்து கேள்வி வைக்கிறாரு, ஏஎல்பியில் யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் கல்யாணம் நடக்கும். ஏன்னா அந்த சாஃப்ட்வேரில் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே என்ன கணக்கு அவங்க கரெக்டாக அவங்க எடுத்துருவாங்க. பிறந்த நேரம் வந்து உங்கள்கிட்ட ஈவெண்ட் கேட்பாங்க,
சார் உங்களுக்கு என்னென்ன 2019 நடந்துச்சு, 19 ஆகஸ்ட்ல நடந்துச்சு அப்படிங்கிறப்ப, இல்லை சார் 19 ஜனவரி பிப்ரவரியில இருந்து எப்படி நடந்துச்சு, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் இருந்தாலும் செக் பண்ணா மட்டும்தான் அது வந்து கரெக்டான சொல்ல முடியும். நீங்க சொல்ற நேரம் வந்து எப்படி நாங்க உண்மைன்னு எடுத்துக்க முடியும், உண்மைன்னு எடுத்துக்கலாம். நீங்க 11:30 மணி நீங்க சொல்றீங்க, 11:30 எடுத்துக்கலாம். ஆனா அது 11:30 போட்டு அது ரிசல்ட் வராது இல்ல, அந்த ரிசல்ட் வரலங்கிறது அக்யூரசி வரலங்கிறது நம்ம அச்சலக்கண பத்ததியே நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கும் போது அந்த தரவுகள் நடந்த நிகழ்வுகளோட தரவுகள் எடுத்துக்கிட்டு அந்த காலகட்டம் நடந்துச்சு அப்ப இருமலுக்கு நடக்குமா, அப்ப நடக்கல இப்ப நடக்குமா, இப்படி ரெண்டே ஒப்பீடு பண்ணும். கடந்த கால நிகழ்வுகளை இன்றைய நிகழ்வுகளோடு ஒப்பீடு பண்ணும் போது அது எதிர்கால பலன்களை கொஞ்சம் துல்லியமா சொல்ல முடியும். இந்த மாதிரி தான் நாங்க சாப்பிட்டு வடிவம்.